கேப்சிகம் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், பன்னீர் கட் பண்ணியது, சால்ட் தேவைக்கேற்ப, தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். தயிர், மசாலா பொருட்கள் மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ளுங்கள். அரை மூடி லெமன் ஜூஸ் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 கலர் கேப்சிகம் சேர்த்து பன்னீரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளலாம். ஒரு ஸ்டிக்கில் பன்னீரையும் கேப்சிகத்தையும் கோர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம தோசை கல்லுலேயே சூப்பராக போட்டு எடுத்துடலாம். மைக்ரோவேவ் தேவையில்லை, நம்ம ஈஸியாக தோசை கல்லுலேயே போட்டு எடுத்துடலாம். ரெடியானதை தோசை கல்ல ஆயில் சூடாகவும் வச்சிடலாம். நல்லா முறுகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். தோசை கல்லில் செய்த பன்னீர் கேப்சிகம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு.